நாங்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இங்கிலீஷ் ஹைஸ்கூல் வடமங்கலத்துலேருந்து வரோம். நாங்கள் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து எடுக்கிறது. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காரு இல்லைனா பைக் வர்றப்போ அதோடய ப்ரெஷரால் ஸ்பீட் பிரேக்கில் ஏறுறப்ப லைட் ஏறுற மாதிரி. இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பஞ்சம். என் பேர் ஜெகதீஷ். நாங்கள் பிரசன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம், ரெட்டியார் பாளையத்துலேருந்து. நாங்கள் செஞ்சுக்கிற ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா ஹார்ம்ஃபுல் கேஸ் டிடெக்டர். இது வந்து இப்போ ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணும்போது, கெமிக்கல் டம்ப்பை க்ளீன் பண்ணும்போது, கிணறு வெட்டும் போது அதுலேருந்துலாம் சில கேஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வெளியே வரும். அது ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது நம்ம பிரெயினை அட்டாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் ஹார்ட்டையும் ஸ்டாப் பண்ணுறோம். அது எப்படி அது வரதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம், அதான் என்னோட ப்ராஜெக்டோட மெயின் எய்மே. இப்போ இதுலேருந்து சென்சார் வந்து இப்போ உள்ளே அனுப்புவாங்க ட்ரைனேஜ்க்குள்ளே. ஹார்ம்ஃபுல் கேஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த சென்சார் மேலே படும்போது நம்மளுக்கு ஒயர்லெஸ், இப்போ இது உள்ள சென்சார், இது உள்ள ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருக்குது, அதனால் இப்போ இது அலாரம் அடிக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருக்குது, அதனால் ஹியூமன்ஸ் யாரும் இது உள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். என்னோடய ப்ராஜெக்ட் வந்து விண்மில். இது வந்து காற்றடிக்கும்போது இது அது விண்மில் சுற்றுறோன்னே அது வந்து கரண்ட்டு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நம்மளோட இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எலக்ட்ரிசிட்டி வர்றது சில இடத்துல. அப்போ இந்தமாரி விண்மில் செட் பண்ணால் கரண்ட்டோட கன்சப்ஷன் குறையும். அதான் என் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்களோட டாபிக் வந்து குளோபல் வார். நாங்கள் பிரசிடென்சி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் நிவேதா, என் பேர் ஆனந்தி. எங்களோட டாபிக் வந்து குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வரத்தை வச்சு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா அந்த பிளான்ஸை வளர்க்குறத வச்சு தான். அதில் முக்கியமான ரெண்டு பிளான்ஸ், ஃபஸ்ட்டு ஒன்று கொங்கு, இன்னொன்று வந்து வில்வம். வில்வம் வந்து ஆக்சிஜனை வெளில விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்குது. இந்த ஆக்சிஜன் வெளில விடுறதுனால கார்பன் டைஸ் குறைய குறைய குளோபல் வார்மிங்கும் குறைஞ்சிட்டு வரும். இதான் எங்களோட ப்ராஜெக்டே. அப்புறம் இதுவும் 100 மரம் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளில விடும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கும். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். நன்றி. ஐஸ்வர்யா. I am Aishwarya from Presidency High Secondary School. We are running a project of environment friendly, the topic of green effect, greenhouse effect. The global warming has also been effective. நம்மளோட சன் ரேஸில் இருந்து வரக்கூடிய ஒரு ரேஸ் வந்து நம்ம ஓசோன் லேயரில் வந்து போகுது. அது ஃபில்டர் பண்ண பிறகு தான் நம்மளோட எர்த் உள்ளே போயிட்டு அந்த சன் ரேஸ் வந்து அதிகமாக ஆக நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆகிடும், ரிவர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடும், அப்புறம் ஸ்னோஸ் எல்லாமே மெல்ட்டிங் ஆகிறதுனால அந்த வாட்ரு ஃபுல்லாகவே நம்மளுக்கு சீல போய் கலக்கிறதுனால சீயோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனால் சுனாமி, ஃப்ளட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஆபத்துக்கள் வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு நடக்கலாம். ஐலண்ட்ஸ் மொத்தமாகவே இதில் டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது. கேஸஸ் என்னென்ன இருக்குன்னா ஆக்சிஜன், வாட்டர் வேப்பர், மெத்தேன் இதெல்லாம் இருக்குது. மெத்தேன் வந்து என்னென்னா கவு டங்கில் இருக்க செய்யக்கூடிய ஒரு மீத்தேன் கேஸ் அது. அதுக்கப்புறம் லீவ்ஸ் வந்து நம்ம 10 டேஸ் வந்து அதை வந்து க்ரௌண்டில் புதைச்சி வச்சுட்டு அதை எடுத்து அது மூலமாக நம்ம அந்த புகையை வச்சு நம்ம வந்து குக்கிங்கெலாம் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து பிரசிடென்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். என்னுடைய பேர் வந்து ஜெயபாரதி, என் பார்ட்னர் நேம் வந்து ஜெயப்ரியா. நான் எங்களோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. அது வந்து பேஸ் பண்ணி நாங்கள் பொல்யூஷன் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து வாட்டர் பொல்யூஷனை சொல்கிறோம். வாட்டர் பொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர்லாம் ரிவரில் கலக்கிறதுனால அது எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெயினாக கிடைக்கிது. உத்தரகாண்டில் வந்து 2010 வந்து தொடர்ந்து 3 நாள் பெஞ்ச ஆசிட் ரெயினால் அங்கே இருந்து சிவன் சிலை வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி முழுங்கிடுச்சு. போது மாதிரி நீ சொல்லிக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயோ ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஹலோ, நாங்கள் பிரசிடென்சி ஸ்கூல்லேருந்து வரோம். என் பேர் சாம்டீஸ்வரி, என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. எங்கள் டாபிக் வந்து ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நைட்ரஜன் மேலே போயிட்டு அட்மாஸ்பியரில் தங்கிறதுனால ஆக்சிஜனோட கலந்து அது ஆசிட் ரெயினாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பூம்பு ட்ரீ இருக்குல்ல, அந்த பாம்பு ட்ரீயில் இருக்கிற நீம்பு வந்து அது மேலே போயிட்டு சப்ளைட் ஆக்சிஜனை போயிட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு அது கீழே விடுறதுனால சாயிலும் ஃபர்டிலிட்டி ஆகுது. அந்த சாயில் ஃபர்டிலிட்டியாக ஆகிறதுனால எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அது நல்லபடியாக அது உயிர் கொடுக்குது. அதனால இந்த பேம்பு ட்ரீ நல்லது. அது மாதிரி கொஞ்சி ட்ரீ வந்து நல்லா ஆசிட் எவாப்ரேஷன் கொடுக்குது. அந்த ஆசிட் அது அப்சர்வ் பண்ணுறதுனால நல்லபடியாக இருக்குது. தேங்க்யூ.
சார், நாங்கள் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து எப்படி எடுக்குதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கோ சார். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து வெஹிக்கல்ஸோட ப்ராபிகேஷன் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸையும் நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கலான்னு ஒரு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் மட்டும் ஜென்ரேட்டர்ஸ் மற்றும் ஸ்ப்ரிங்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால கார் வந்து ஒரு ப்ரெஷரில் போய் அதை டச் பண்ணும் போது அதுலேருந்து க்ரியேட் ஆகிற ப்ரெஷர் வந்து ஜென்ரேட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன பவர் வந்து பேட்டரியில் சேவ் ஆகி அந்த சேவ் ஆன எனர்ஜி வந்து அப்புறம் இன்வெர்ட்டர்ஸில் சேவ் ஆகி அப்புறம் வீட்டில் அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மற்றும் எல்லாத்துலேயும் வந்து அது சேவ் ஆகும் சார். அந்த எனர்ஜி மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் சார். இதை பற்றி நாங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுங்க சார். திஸ் இஸ் சேஃப்டி, செல்ஃப் சேஃப்டி அலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூட் கேஸ் நம்ம ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்போ வெளியே எடுத்துகிட்டு போகும்போது யாராவது திருட நினச்சாங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ண உடனே கால் அடிக்கும். இதை எழுத்துகிட்டு போனாலும் கால் அடிக்கிற மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே கால் அடிக்கும், எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அது கால் அடிச்சு. வி கேன் சேவ் எனர்ஜி பை யூஸிங் எல்இடி லைட்டு. இட் இஸ் ஆல்சோ யூஸ் தி டிராஃபிக் லைட்டு. த காமன் லைட்டு கிவ்ஸ் மோர் எனர்ஜி, பட் எல்இடி கிவ்ஸ் வெரி வெரி ஹை எனர்ஜி. திஸ் இஸ் ஆக்சுவலி ஜென்ரேட். என் பேர் மேரி எலிசபெத். நாங்கள் க்ளூனி ஸ்கூல்லேருந்து இருக்கோம். அக்ஷயா ஃப்ரம் க்ளூனி ஸ்கூல், சென்ட் ஜோசப் க்ளூனி. இது ஆக்சுவலி திஸ் இஸ் ஜென்ரேட்டிங் பவர் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஓகே, வி ஆல் நோ தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி ப்ரொடியூஸ்ட் நாட் டிஸ்ட்ராய்ட், பட் வி கேன் கன்சர்வ் எனர்ஜி அண்ட் யூஸ் இட் வெரி எஃபிஷியன்ட்லி. So there is a demand for electricity day by day increasing. So we have to move towards and search for means. There are many researchers have also said that the whole world have worked on energy resources, but they work on like power plants and for which where they use more of fossil fuels which damage the earth. So this heat breakers, it works on the principle of converting mechanical energy to electrical energy. As the vehicles move over the speed breakers, electricity is produced. This is the working model of the speed breaker. This is a compressible speed breaker fitted with hydraulic spring system. When the speed breaker is pressed, the rod is cranked, which rotates the lever. The gear, in turn, that is smaller gear, which is coupled to a dynamo. In this case, we are using a step motor. The step motor converts rotary motion to electricity, which lights the bulb. We are using it to directly light the bulb here, but it can be used to save in transformers and can be used for the nearby street lights also. Today we are having so many vehicles. If we assume that 30 vehicles pass over this in 30 minutes per month, 30 kilowatt of electricity will be produced. என் பேர் அபிநயா. நாங்கள் கஸ்தூர்பாய் காந்தி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இயற்கை கொசுவத்தி சூழல் எப்படி சேர்த்துன்னு சொல்ல போகிறோம், சொல்லுங்க. இதோட பயன்கள் என்னென்னா, இப்போ வந்து மழை காலத்தில் வந்து நிறைய கொசு உற்பத்தி ஆகுது, அதுலேருந்து நமக்கு மலேரியா டெங்கு போன்ற நிறைய நோய்கள்லாம் வருது. அதுலேருந்து தடுக்கிறதுக்காக நம்ம செயற்கையான கொசு வர்த்தி அப்புறம் லிக்யூட் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது. அதுலேருந்து தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இயற்கை கொசுவத்தியை தயாரிக்கிறோம். இது எப்படி செய்யணும்னா, கற்பூரவள்ளி, வேப்ப இலை, நொச்சி இலை, எருக்க இலை, துளசி, அப்புறம் கற்றாழை, அப்புறம் வந்து கற்பூரம், அப்புறம் அடுப்பு கறி, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த இலை எல்லாத்தையும் சேர்த்து சம அளவில் எடுத்து அரைச்சிக்கணும். அரைச்சி இதை மாதிரி கப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அடுப்பு கறி இருக்குல்ல, இதையும் சேர்த்து இதில் போட்டு கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கற்றாழை வந்து தோல் அப்புறம் முள்ளை எல்லாத்தையும் சீவிட்டு உள்ளார இருக்க சோறை மட்டும் எடுத்து ஃபுல்லாக போட்டு கலந்துக்கணும். அதை கலந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும். ஒரு ஹாஃப் அன் அவர் காய வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற கற்பூரத்தை எடுத்து அதை நுணுக்கி அது கூடயும் சேர்த்து காய வைக்கணும். அப்படி காய வச்சுட்டு நைட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். மழை காலத்துலேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கொடுத்துருவாங்க. குட் மார்னிங், மை நேம் இஸ் பி மேக. குட் மார்னிங், மை நேம் இஸ் பி மேகவரன். ஐ எம் ஸ்டடிங் இன் 10th ஸ்டாண்டர்ட். I am coming in Aruna English High School, Karikalambakkam. My experiment name is Safety Fire Alarm. Ai kamnara Safety Fire Alarm. Inda fire alarm vandu inda fire alarm vandu ellar veetlayum idu vandu set pannum.
இது வந்து செட் பண்ணால் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து தீ பிடிக்காது, அதுவும் இல்லாமல் நம் உயிர் சேதாரமும் எதுவும் ஆகாது, நம்ம வந்து விலை மதிப்பற்ற பொருளும் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து பாதுகாப்பலாம். இது வந்து எல்லார் வீட்லேயும் இது வந்து இருக்கணும் கண்டிப்பாக, இருந்தால் எல்லார் வீட்லேயும் வந்து நல்லது. இது வந்து 20 to 30 degrees Celsius வந்து இது வந்து ஹீட் ஆனு இது வந்து அதுதானே அடிக்க ஆரம்பிச்சிடும். இதால் இது வந்து இது வந்து உயிர் சேதாரத்தை இதை வந்து இது பண்ணலாம், தடுக்கலாம். இது இது எப்படி செய்யணும்னா, இது வந்து நெருப்பட்டானே இது வந்து அலாரம் அடிக்கும், அப்போ வந்து நம்ம வந்து தீ பிடிச்சி சொல்லி இதை வந்து உடனே வந்து அமைச்சிடலாம். நன்றி. ஐ எம் ஃப்ரம் கேஎஸ்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நேமா. குட் மார்னிங், மை நேம் இஸ் எம் ரிஷிவர்மன். ஐ எம் ஃப்ரம் கேஎஸ்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல். மை டாபிக் நேம் இஸ் பிஐஆர் பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இட் வில் பி ஆக்டிவேட்டட் பை தி ஹியூமன் செல் ஹீட் ரேடியஸ். மை தீம் இஸ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் டு தி இந்தியா. இட் இஸ் வெரி நீடட் டு த இந்தியன் கவர்மெண்ட் பிகாஸ் we need electricity more. In Tamil Nadu we can see day to day life the electricity is more problem. The sensor will be activated by the heat radius. It after connecting it takes 10 seconds to activate the sensor. The sensor it will take 10 seconds for activating. We should wait for 10 seconds. My name is A. Dharani Kumar. I am coming from KSP Air Secondary School. My project name is Water Tank Alarm. இதனால் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேவ் பண்ணலாம், அடுத்தது வந்து கரண்ட்டையும் சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட் லெவல் இஸ் எல்லோ, செகண்ட் லெவல் இஸ் க்ரீன், தேர்ட் லெவல் இஸ் ரெட், அண்ட் ஃபோர்த் லெவல் இஸ் பசர். தேர் ஆர் யூஸிங் அப்ளைன்ஸ் த ஹோட்டல், ஹாஸ்டல், ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹவுசஸ். மை பார்ட்னர் இஸ் நேம் மை நேம் இஸ் எம் விஸ்வநாதன். ஐ எம் ஃப்ரம் கேஎஸ் பேஷன்ட் ஸ்கூல். இந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு இன்னும் யூஸ்னால் தண்ணியை சேவ் பண்ணலாம். எல்லோ லைட்டில் வந்து லோவலாக இருக்கும், க்ரீன் லைட் வந்ததுன்னா நமக்கு தண்ணி பாதி ஏறிட்டுன்னு அர்த்தம், ரெட் லைட்டுக்கு வந்தால் தான் நம்ம அலர்ட்டாக இருக்கும். ஆனால் கடைசி லெவல் பஸ்ஸர் சவுண்ட் அடிச்சுன்னா நம்ம அலர்ட் ஆகி டேங்க் நம்ம வாட்டர் டேங்க் இதை நிறுத்திடணும். தேங்க்யூ. மை நேம் இஸ் ஜி தியாகராஜன் அண்ட் மை பார்ட்னர் நேம் இஸ் எஸ் தேவா. வி ஆர் இன் மேக்கிங் த ஆட்டோமேட்டிக் ரிமோட் கண்ட்ரோல். வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த கேஎஸ்பி ஹையர் ஸ்கூல். It is working the remote control. It is clean in the road and also house. The sand are sucking the turbine and it's outside the sands. Thank you. Deva, I am coming from KSP Higher Secondary School. We are partner, my partner is G. Tyarajan. We are doing automatic house cleaner and we can clean the roads also. With the help we can clean the roads. It is used in the remote control. The children also can use it. Thank you. My name is B. Anand. I am studying 9th standard B section in KSP Higher Secondary School. My partner name is Ajit Kumar. B. Ajit Kumar. This is a remote control of a one type of robots. This is work of full weight another place, go to another place. This is head rotating and hand moving, leg moving and and hydrogen of on the positions, on the positions, head position apra position, that's all. My name is Tadi Gumay. My partner name is Kamesh. My school name is KSP Higher Secondary School. இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரிலையும் சரி தொடர்ந்து தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்துக்கு தடுக்கிறதுன்றதுக்கு ஒரு ஃபயர் அலாரம். அந்த ஃபயர் அலாரம் என்பது ஒரு இடத்தில் நெருப்பு பட்டால் மட்டுமே சவுண்டு கேட்பது. அந்த எச்சு விடா, அது வந்து ஒரு இடத்துல நெருப்பு பட்டாலே சவுண்டு வரும். எச்சு துடைச்சு விடா. அந்த தீ விபத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து அது நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லா இடத்துலையுமே வைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து லைட்டாக பட்டாலே ஒரு ஹெவியான அளவில் சவுண்டு வரும். நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி ரொம்ப பயன்படுற அளவில் இருக்கும். இந்த இடத்துல எந்த இடத்துல பட்டாலுமே சவுண்டு வரக்கூடிய ஒரு இதை
பயோமெட்டல் ஷிப். மை பார்ட்னர் நேம் இஸ் காமேஷ். தேங்க்யூ. This is our project about good morning, we are from good morning, we are from Amlurpam Higher Secondary School. My name is Niveda and I'm Yakshana, and our project is based on enriching India through power management, and it is based on 5 E's. They are energy, efficiency, eco-friendly engineering and environment. Our country is to concentrate on electricity production in a sustainable method. For this, wind energy is the best alternative source. As our country has been surrounded by water on all three sides, we are in better position than other countries having miles and miles of seashore. If we plant windmills on the surface of the sea, a large megawatt of electricity might be produced. This electricity is continuous. As sea has open space, the wind speed can easily cross 15 km per hour. Electricity produced through windmills can be charged for less than 1 rupee per unit. And the uniqueness of our project are they are not constructed on land. Instead, they are constructed on the oceans. On land, they require huge area, and hence they disturb the residential areas. By on the ocean, they do not disturb the residential areas, cultivable lands and forest. And as you see, these windmills are made up of carbon fibers, and they are attached by a concrete pillar to the seabed. And when the wind speed of 15 km per hour blows, the turbine rotates, and hence the electricity is transported to the residential areas. By this, apart from electricity, we can also do intensive fish farming, and we can also arrange resorts in the surrounding places, which paves the way for ecotourism. It will also help scientists and researchers to study the ocean behavior and improvement of marine culture. Thank you. Thank you. This is a மார்னிங் சார், திஸ் இஸ் ஏ ஹைட்ராலிக் பிரிட்ஜ். இப்போ எக்ஸாம்பிள், பாம்பன் பாலம் வந்து எலக்ட்ரிக்கில் யூஸ் ஆகுது. அவ எடுத்துருந்தா இருக்காங்க, பேசலாமா சார்? பாம்பன் பாலம் வந்து எலக்ட்ரிக்கில் யூஸ் ஆகுது. இது நாங்கள் வந்து வாட்டர் ப்ரெஷர்லேயே செய்கிறோம். இப்போ எலக்ட்ரிக்கை சேவ் பண்ணுறதுனால டீசல், பெட்ரோல் எதுவுமே இல்லாத யூஸ் ஆகுது. இது வந்து நாங்கள் இங்கேருந்து எலக்ட்ரிக் ப்ரெஷரால், இங்கேருந்து இந்த இன்ஜெக்ஷனால், எலக்ட்ரிக் ப்ரெஷரால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாம்பன் பாலத்துக்கே இதே மாதிரி இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணால், இதே மாதிரி நம்ம பாம்பன் பாலையும் எலக்ட்ரிக்கே இல்லாத செய்யலாம். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் சார். ஃபினிஷ். குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் பர்னி, மை ஜாயின் ஃப்ரம் மீ தேவா, மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் ஹைட்ராலிக் ஜேசிபி. இதை வந்து நம்ம வாட்டரில் சேர்த்தனால பெட்ரோல் டீசல் எல்லாம் சேவ் ஆகுது, அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். அதனால் எல்லாம் ஜேசிபிலையும் இதுமாரி செஞ்சால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் சீடா மை நேம் இஸ் ஆர் விமல்ராஜ். நாங்கள் வந்து சங்கர வித்யாசர்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மை நேம் இஸ் ஆர் விமல்ராஜ். நாங்கள் வந்து மேக்னெட்டிக் கிரெயின் செஞ்சுருக்கோம். அது வந்து நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நம்ம வந்து இப்போ ஹெவி லோடெல்லாம் நம்ம ஈஸியாக தூக்கலாம். அதை வச்சு நம்ம எல்லா குட்ஸு, காரு, பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக தூக்கலாம். அதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நம்ம ஒரு ஹெவி லோடரை நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸுக்கு நம்ம கொண்டு போகிறது தான். என் பேர் உதயகுமார். மை நேம் இஸ் எம் பவனி, மை பார்ட்னர் நேம் இஸ் எம் தமிழ்செல்வன். திஸ் இஸ் விண்ட் எனர்ஜி கன்வெர்டர் இன்டூ லைட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி இஸ் ஆன் மீன்ஸ் த லைட் எனர்ஜி இஸ் ஆன். தேங்க்யூ.
My name is Deepika. My name is Asha. This project name is AD Electric Home. This main process was save electric and current. This main, you open the door automatically, light and fan will on. This house made up of waste material and some other things in made up of in a house. Thank you. In car automatically open the door. In house. This is a current electric motor, and so the water was heated into the electric energies. Electric current or the process to the power on the switch of the switch on the light will come the light bubbles or the motor, and you can understand this current electric heater. This quickly and fast, and the molecules and that the power on the switch of the light will supply water. It is quickly heat, then the water heater is more than 30 minutes heated. This is a super model current electrical heater. This is 5 minutes quickly heating in the water. That's all. And the okay, thank you. Thank you for the exhibition. Thank you. என் பேர் வந்து ஆனந்தராஜா. இவன் பேர் தமிழரசன். நாங்கள் கேஎஸ்பி ஸ்கூல்லேருந்து வரோம். நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது மூலிமா போர்ஸ்லாம் வாட்டர் ஹீட்டர் அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களே செஞ்சு அவங்களே யூஸ் பண்ண நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். வெறும் ஒரு டிவைடர் ஸ்கேல் ஒயர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்களே ஈஸியாக வாட்டர் ஹீட்டர் கண்டுபிடிச்சி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. This title was Clean India and Unclean India. Unclean India was so many chemicals was released out, and river was water pollution, air pollution. This is caused many pollution, etc. Clean, there will be Clean India. Clean India means afforestation, no water pollution avoided. This will be, India will be created Clean India. கெமிக்கலோட வேஸ்ட்லாம் ரிவரில் பட்டு ரிவரே மாசுட்டு போகுது. அதனால் நம்ம க்ளீனாக ரிவர் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். ரோடெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட வீணாக இருக்குது. நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் ரோடு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். அதோட நம்ம தினமும் அன்றாட வாழ்வில் டஸ்ட்பினில் குப்பையில் போடணும், டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணி கட்டணும். அக்ரிகல்ச்சர் பண்ணாதனால நம்ம நாடு வீணாக போய்ட்டுருக்குது. அக்ரிகல்ச்சர் நம்ம நல்லா பண்ணி இது பண்ணணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் நல்லா வளமாக வச்சுக்கணுன்றத ஒரு எக்ஸாம்பிளாக ப்ராஜெக்ட் மூலமாக சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு எலிவேட்டர் பஸ். இதில் வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து படிக்கட்டேற முதியோர்கள் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால நம்ம படிக்கட்டுக்கு பதிலாக எலிவேட்டர் அப்படின்னா லிஃப்ட் அது மாதிரி வச்சா ஊனமுற்றோர்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்தமாரி மெத்தட் சொல்கிறோம். சேஃப்டி கிளவுஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். நாங்கள் இது என்னென்னா வந்து ஃபார் உமன்ஸ் சேஃப்டிஸ்க்காக. மென் வந்து சேஃப்டி பண்ணிடலாம், அவங்கள செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிடலாம், ஆனால் உமன்ஸால் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியாது. இந்த கிளவுஸில் வந்து காட்டன் கிளவுஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் நாங்கள் ஃபிட் பண்ணிக்கோம். நாங்கள் இதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுனால உமன்ஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிடலாம். இது காட்டன் கிளவுஸ்னால நம்ம வெளில போட்டுவோம், சாதாரண கிளவுஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து யாராச்சும் ஏதாச்சும் செயின் ஸ்க்ராட்ச் எடுக்க போனது ஏதாவது தெரியாத ஆளுங்க வந்து வரும்போது நம்ம இது க்ளவுஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். நம்ம சால்ட் வாட்டர் எனர்ஜி, சால்ட் வாட்டர்ல இப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட் அண்ட் அனிமலினம் வச்சு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இங்கிலாந்து அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ வந்து இதை பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸில் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நம்ம ஊர்லேயும். மில்கில் வந்து எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மில்கில் வந்து சோப் ஆயில் இங்கு ஒண்டி தான். இந்த மில்க் வந்து பட்ஸ் எடுத்துன்னு போய் சோப் ஆயில் எடுத்துன்னு போய் சென்டரில் வச்சா இந்த மில்க்கு ஃபுல்லாக பாரும் ஸ்ப்ரெட் ஆகும். அதில் வந்து எவ்வளோ கெமிக்கல் இருக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு இந்த மில்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகினே இருக்கும். அங்கிள்,
இது வந்து ஹைட்ராலிக் மிஷினரி. இதில் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக நாங்கள் வந்து மாடலாக செஞ்சோம். எல்லாருமே வந்து ரியலாக காமிக்கிறாங்க. நாங்கள் வந்து சிரஞ்சி மூலமா பண்ணோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணோம், இது வந்து கிரேன், இது வந்து எவ்வளோ வெயிட்டு தூக்கிறது அதெல்லாம் நாங்கள் ரியலாக காமிச்சோம். அவ்வளோதாங்க அங்கு. இப்போ இதுக்கு டாபிக் என்னென்னா ரோட் சேஃபர். இது வந்து எதுக்கு உதவுதுன்னா, இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் வந்து லைட் வச்சுக்கிறோம். இப்போ இந்தாண்ட சைடு வரோம், யாராவது வந்தாங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறினோடனே இங்கே லைட் எரியும். இது மூலமாக வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்க்க முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து டைனமோ வழியாக கரண்ட் எடுக்கிறோம். டைனமோ வழியாக கரண்ட் எடுத்து இப்போ யாருன்னா இங்கே வந்தாங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் மேலே ஏறப்ப லைட் எரியும். அப்போ இந்த சைடு வரவங்க வந்து யாரும் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக வந்து வேலைக்கு போவாங்க. இது மூலமாக வந்து நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும், நிறைய ஆக்சிடென்ட்டையும் தவிர்க்க முடியும். இதை வந்து கவர்மெண்ட்டே கூட எடுத்து பண்ணலாம், நிறைய கொஞ்சம் பெருசாக கூட பண்ண முடியும். சார் இது வந்து சென்சார் பிரிட்ஜ் சார். நார்மலாக நம்ம பிரிட்ஜெலாம் பார்த்தோன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஆன் ஆகும் சார். இந்த சென்சார் பிரிட்ஜ் வந்து சைட் ஷோவில் வந்து இதுவாகும் சார். அதனால் இதில் வந்து நம்ம வர ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் சார். அதனால் இந்த பிரிட்ஜஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போட் திரும்பி போயிடலாம் சார். திருப்பி இந்த பிரிட்ஜஸ் வர அப்போ பிரிட்ஜஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும் சார். அதனால் ஆக்சிடென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் சார். இதுமாரி ராமேஸ்வரத்தில் வந்து அப் அண்ட் டவுனில் ஓப்பன் பண்ணதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் சார். அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். நான் வந்து வேவ் ஃபைண்டிங் மிஷினை பற்றி சொல்ல போகிறேன். இதை வந்து நம்ம மைன்ஸு அப்புறம் எர்த்குவேக்கான ஏரியாஸில் இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக். இதில் இருக்கிற இந்த மூணு சென்சர்ஸ் இருக்குது சார். இந்த மூணு சென்சரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம். சென்டர் வந்து ரிவர்ஸ். ரைட்டில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் லெஃப்டில் மூவ் ஆகுறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இது வந்து நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. அதோட ப்ரோக்ராம் பேர் வந்து சி ப்ரோக்ராம். இதில் வந்து ஐசி ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரிஸ்லாம் 9W 12W இருக்குது. இது வந்து வருங்காலத்தில் நிறைய யூசஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஆர்மிஸ் டிஃபென்ஸ் அதில் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் எர்த்குவேக்கான ஏரியாஸில் கேமரா வச்சு அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்க அவங்கள காப்பாற்ற முடியுமான்றதையும் பார்க்கலாம். இது ஆட்டோ அண்ட் மேனுவல் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட்டு இதை வந்து கேஸ் சென்சிங் மூலமாகவும் பண்ணலாம். கேஸ் சென்சிங் வந்து அந்த இடத்த கேஸ் இருக்கா அப்சர்வேஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்த கேஸ் இருக்கும் போது நம்ம ஃபோனுக்கு அலர்ட் மெசேஜ் அதெல்லாம் வரும். அதுவே நம்ம போயிட்டு ப்ரோக்ராமில் தான் சார் சேஞ்ச் பண்ணோம். தேங்க்யூ. இதோட என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது வந்து என்னென்னா சென்சார் வச்சுருக்கேன் நான். இது வந்து பகல் நேரத்தில் சோலார் பேனல் வந்து பகல் நேரத்தில் வந்து கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோம். நைட் நேரத்தில்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரீட் லைட் எரியும். இது மூலமா கவர்மெண்ட்டும் கரண்ட்டை கெயின் ஆகுது. இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி எரிஞ்சு நைட் நேரத்தில் வந்து எரியாமல் போகிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நைட் நேரத்தில் ஏற்படும். அதனால் நம்ம இந்தமாரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சு பண்ணால் நமக்கு கவர்மெண்ட்டுக்கும் கெயின் நல்லது, அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். இதில் வந்து அண்டர் கிரவுண்டை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றுத்தில் வந்து பிளாஸ்டிக் போடலை, இன்னொன்றுல வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இதில் வந்து தண்ணி சேவ் ஆகுது. இது வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இதில் வந்து தண்ணி இறங்கும் போது நமக்கு அதிக தண்ணி சேவ் ஆகுது. அப்போ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அதிக தண்ணி சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீ சொல்லு. பிளாஸ்டிக் சாக் பவுடர் மண் மூணுத்தையும் ஹீட் பண்ணி ஊறுகினா நம்ம இந்தமாரி ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனை வச்சு நம்ம வீட்டு கட்டுமான பொருட்கள்லாம் உபயோகப்படுத்திக்கலாம்.
மேக் பியூர் வாட்டரே எப்படி பொல்யூட்டட் வாட்டராக மாற்றலாம், அதனால இது செய்கிறாங்க. இப்போ கீழே வந்து 8 வோல்ட்ஸ் போட்டுக்கணும், வோல்ட்ஸ் போட்டுக்கணும், கீழே வந்து கூழாங்கற்கள் அது போல் கற்கள்லாம் கீழே வச்சுக்கிட்டு அது மேலே மணலை வச்சுட்டு மணல் மேலே இது போல் தேங்காய் நார் அது போலலாம் வச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு ஏன் தேங்காய் நார்னா தண்ணி அழுகு தண்ணி ஊற்றும் போது அதில் இருக்கிற தூசு அதெல்லாம் எல்லாம் கரைஞ்சி எல்லாம் பியூர் தண்ணியாக கீழே வந்து இறங்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தினா நீர் தட்டுப்பாட்டை வந்து குறைக்கலாம். இப்போ 2025 வந்து நீர் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தடுக்கணும்னா இது போல் மறுசுழற்சி பண்ணால் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ ரீசெண்டாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து தண்ணி பற்றாக்குறையால் வந்து கடல் நீரை வந்து குடியிற தண்ணியாக மாற்றுறாங்க. அது நம்மளுக்குல தான் இருக்கும். மழை நாளெல்லாம் தண்ணி தேங்குற இடத்துலலாம் நம்ம எடுத்து செய்யணும். அது செய்யலைன்னா அதிகப்பட்ட நோயெலாம் வரும், மலேரியா, டெங்கு, டைஃபோனியா அது போல் நோயெலாம் வரும். அந்த நோயெல்லாம் தடுக்கணும். முக்கியமாக இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து பீஸ் போன பல்ப்பு வந்து நாங்கள் எப்படி எரிய வைக்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீஞ்சு போயிருக்கு. சாதா பல்ப்பில் ஏதாவது தீஞ்சு போயிருக்கா? இல்லை இல்லை, அதேமாரி தான் இது வந்து எரி வைக்கிறோம். இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பீஸ் போன பல்ப் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பீஸ் போகாமல் இருக்குது. இது ஹை வோல்டேஜ்னால தான் பீஸ் போகுதே. இது எப்படி எரிய வைக்கணும்னா, நேராக வந்து 4 சர்க்யூட் இருக்குது. 4 சர்க்யூட் மூலமாக தான் இது டயட் வந்து ஏசியெல்லாம் டிசியாக மாற்றி இது சோக்கு கொடு சோக்கு வந்து டைரெக்டாக போய் கனெக்ஷன் கொடுக்குது. அதாவது மூலிமா இது எரியுது. இப்போ இது வந்து எப்படி எரியுதுன்னா, அது வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட்டால் எரியுது. இது வந்து அந்த இந்த டயோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி இதை எரிய வைக்குது. தேங்க்யூ. ஹலோ, இது வந்து மாடம் கூலருங்க. மாடம் நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாகிடும். அப்போது வந்து நீங்கள் கூலாக்கிறதுக்கு இதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போது நீங்கள் மாடம் வந்து இங்கே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கூலாகும் மாடம். அப்போ வந்து நல்லா ஸ்பீடாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் நல்லாயிருக்கும். இந்த உங்களுக்கு வந்து ஃபேன் ஓடுது, தெரியுங்களா? தெரியுதுங்களா? அப்போது வந்து இங்கே மாடம் வச்சுட்டாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஹீட் எல்லாமே வெளியே போயிடும். வெளியே போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் நல்லா ஸ்பீடாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும் நெட்டு. இது பேட்டரி லெவல் இண்டிகேட்டரு. இது பேட்டரி என்ன செய்யணும்னா, நம்ம மூணு ஃபுல்லாக வந்து 3 லைட் எரியும், ஆஃப் வந்து 2 லைட்டு தான் எரியும், சுத்தமாகலாம் 1 லைட் எரியும். இது வந்து நம்மளுக்கு பொல்யூஷன் நம்ம அழகாக காப்பாற்றிடலாம். இதுக்கு மல்டிமீட்டர் வந்து 300 ஆகும் உங்களுக்கு. இது சர்க்கியூட் பண்ண 50 ரூபா 30 ரூபாக்குள்ள தான் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப அதிகமாக ஆகாது காசு. இது பேர் வந்து எரிபொருள் சேமிப்பு அடுப்பு. இதில் வந்து நான் கொஞ்சம் தான் மணெண்ணை ஊற்றிக்கிறேன். இதுலேருந்து வர வேஸ்ட்டாக போன ஃப்ரூட்ஸையும் இதுலேருந்து வர மரணையும் இது கூட சேர்ந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வந்து எரியும். அவ்வளோதான். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் என்ன பிரச்சனைனா, நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கேம்ஸ் விளையாடுறதுனால சார்ஜ் அவ்வளோ நிற்க மாட்டேங்குது. இதுவே நம்ம ஒரு தடவை ஆண்ட்ராய்ட் ஃபோன் நிறையா விளையாண்டுட்டு இது பண்ணுறதுனால சார்ஜ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு எமர்ஜென்சி கால்கள் பண்ண முடியல. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடுது. இதோ ஒரு தடவை நம்ம ஏதோ வண்டியில் போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டு வைங்களேன், ஏதோ ஒரு காட்டில் வந்து வண்டி நின்றுச்சு, அப்போ நம்ம மெக்கானிக் ஃபோன் பண்ணோம். அப்போன்னு பார்த்து கார் செல்ஃபோன் எடுத்து பார்த்தா பேட்டரி லோனு காட்டும். அப்போ நீங்கள் என்ன, அப்போ உங்ககிட்ட எப்படி சார்ஜ் பண்ணி எப்படி பேசுகிறீங்க? அதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. முதல்ல இது இருக்குல்ல, இது வந்து எப்பவுமே காரில் கிடைக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணணும், யூஎஸ்பி கேபிளில் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதோ இந்த இதை வந்து ஒரு பேட்டரி உடம்பு ஒரு மொழி வந்து இன்னொரு மொழியில் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சார்ஜிங்கில் இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து சார்ஜிங்கில் இருக்கும். அதனால தான் உங்களுக்காக இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். Good morning, we are from Surya International School. This is mobile command transmitter. While using this, the farmers are going out to the விவசாயிகள்லாம் வந்து வெளியூருக்கு போகும்போது அவங்களால அவங்க நிலத்துக்கு தண்ணி வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த டிவைஸ்லேருந்து ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கும், அந்த மொபைலை வச்சு நான் இந்த கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இல்லை தண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம திரும்பவும் கால் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். இதனால் வந்து நமக்கு நீர் பஞ்சம் கம்மியாகவும் நம்ம எப்போவுமே வந்து இடத்தெல்லாம் பசுமையாக வச்சுக்கலாம்.
வேறு ஒரு ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு நம்ம கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஆரம்பிச்சிடும். இப்போ மறுபடியும் நம்ம இப்போ போதும்னு நினச்சா ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து மறுபடியும் கால் பண்ணால் அந்த மோட்டர் தானே ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து வார்னிங் அலாரம். இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு வண்டி வர்றது வந்து இவங்களுக்கு தெரியாது. இந்த அலாரம் வந்து இங்கே ஸ்பிக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அலாரம் வந்து இந்த பக்கம் ஒரு வண்டி வருதுன்னு இவங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் வண்டி தெரியாது. இந்த அலாரம் வந்து இந்த அலாரம் வந்து இந்த சவுண்டு கொடுத்ததுன்னா இந்த பக்கம் யாரோ வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து யோ இந்த பக்கம் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க அலர்ட் ஆகி இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க. இப்போ எதுக்கு வல்குணம் இதுவாக இருக்குதுன்னா வீடு தோண்டக்குள்ளே ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாகிறதுனால வல்குணம் வந்து வெடித்து லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் ரொம்ப ஆபத்தாக முடியறதுனால அது வல்குணம் ரொம்ப பூமியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த சோப்போட மாலிக்கிறமா பார்த்து இங்க இருக்கிற அழுக்கெல்லாம் நவுந்துட்டு சோப்போட மாலிக்கெல்லாம் பிரிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். என் பேர் ஹரிஷ். நான் வந்து செஞ்சுருக்கிறது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். வீட்டுக்கு மேலே இருக்க டேங்க்கில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வாட்டரை சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இந்த ரெட் கலர் லைட் மட்டும் எரியும். இப்போ வந்து அரைவாசி தண்ணி வந்துருச்சுன்னா ப்ளூ கலர் லைட்டும் சேர்ந்து எரியும். இப்போது முக்கால்வாசி தண்ணி வந்துருச்சுன்னா இந்த ஒயிட் கலர் லைட் எரியும். இப்போது தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, மோட்ரு போட மறந்து ஓவர்ஃப்ளோ ஆக போகுதுன்னா இந்த பீப்பர் கத்தும். இப்போது தண்ணி ஊற்றுறேன், லெவல் லெவலாக ஊற்றுறேன். இப்போது ஃபஸ்ட்டு லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெட் கலர் லைட் எரியுது. இப்போது பாதி டேங்க் ஃபில் ஆனதுனால ப்ளூ கலர் லைட்டும் சேர்ந்து எரியுது. முக்கால்வாசி டேங்க் ஃபில் ஆனதுனால ஒயிட் கலர் லைட்டும் எரியுது. இப்போ டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆக போகிறதுனால ஸ்பீக்கரும் பீப்பரும் சேர்ந்து பீப் பண்ணுது. தேங்க்யூ. இது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வேகமாக வர்றது மூலிமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அதை வந்து நம்ம நீர்வீழ்ச்சியிலையோ இல்லை டேம்லேயோ யூஸ் பண்ணுன்றது வந்து நீர்வீழ்ச்சியிலையோ இல்லை டேம்லேயோ யூஸ் பண்ணணுன்னு மட்டும் அவசியம் கிடையாது. அதை நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற டேப் வாட்டர்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டேப்லேருந்து வெளில வர வாட்டர் ஃபோர்ஸை வந்து நான் ஒரு டர்பைனில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகிறது மூலமாக ஒரு டைன்மோ ரொட்டேட் ஆகுது. அந்த டைன்மோ ரொட்டேட் ஆகி அதாவது இந்த இடத்துல ஒரு பல்ப் எரியுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த வாட்டர் வந்து அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணதுனால நம்ம அந்த வாட்டர் லாஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன கெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல ஒரு கெயின். இதை வந்து நம்ம வந்து இந்த டேப் வாட்டரில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த மோட்டார் சப்மிசபிள் பம்பில் கூட இதே சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து ஒரு சப்மிசபிள் பம்புன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து வெளில வர வாட்டர் ஃபோர்ஸை வந்து நான் வந்து ஒரு டர்பைன் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த இது உள்ள வந்து ஒரு டர்பைன் இருக்குது. அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகிறது மூலமாக நான் வந்து ஒரு டைன்மோ ரொட்டேட் பண்ணி அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது வந்து டெஃப் பேஷன். இது வந்து காது கேட்காதவங்க வந்து யூஸ் ஆகும். இது வந்து வைப்ரேட் மூலிமா காது கேட்காதவங்க பல்ல கடிச்சிங்கன்னா பாட்டு நல்லா கேட்கும். இதனால் காது கேட்காதவங்க வந்து நல்லது. இதுக்கு பேர் வந்து ஹைட்ராலிக் ஜேசிபி. இது வந்து ஹைட்ராலிக் எனர்ஜியால் யூஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஜேசிபியில் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல் ஆயில் தேவையில்ல, வாட்டரே போதும். இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இதை வந்து குப்பையில் போட்டால் கூட அது மக்கி யூஸ் ஆகும். இதை வச்சு பெரிய பெரிய பள்ளம் தோண்டி. சோலார் பவர் சிஸ்டம் இருக்கு.
இப்போ வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சோலார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரண்ட் எடுக்க முடியாது, 24 மணி யூஸ் பண்ண முடியாது, நைட்டில் மழை காலத்தில் வீணாக போயிடும். இப்போ வந்து இந்த சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விண்வெளி அங்கே வந்து சேட்டலைட் மூலமாக அங்கேருந்து கரண்ட் எடுக்க முடியும். 500 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பூமிக்கு வர கதிர்வீச்சு வந்து 10% தான் வருது, அங்கே வந்து மீதி வந்து 90% பூமிக்கு மேலே ஃபில்டர் ஆகிடுது. அதனால் நீங்கள் ஈஸியாக இதில் வந்து கரண்ட் எடுக்க முடியும். அங்கே வந்து மழை பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கரண்ட்டு கம்ப வந்து கே விழுந்துது அந்தமாரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய தடுக்க முடியும். நோய் காணாவதா? How to avoid a mountain accident by using a reflection of mirror. இப்போ வந்து இந்த மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா வளைவான இடத்துல வந்து நிறைய காருங்க ரொம்ப ஓவர் ஸ்பீடாக வரதால் வளையிற இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. இதனால் நிறைய உயிர் சேதம் ஏற்படுது. அதை தவிர்க்கணும்னா நம்ம இந்த வளைவான இடத்துல ரெண்டு எதிரெதிரான ரெண்டு கண்ணாடிகளை வச்சு நம்ம வாகனங்களுக்கு தெரியிற மாதிரி வச்சா ஆக்சிடெண்ட்டை தடுக்கலாம். அடுத்தது இது வந்து ஃபோர் டேபிள் மொபைல் சார்ஜர். இது வந்து கரண்ட்டே இல்லாமல் எத்தனை ஃபோனுக்கு வேணால் நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப லாங் டிரைவோ இல்லை எங்கன்னா மிஸ் ஆகிட்டாலோ இதை வச்சு நீங்கள் யாருக்குனா ஃபோனோ மெசேஜ் எது சொல்லினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏ செக்யூரிட்டி அலாம். த தீவ்ஸ் அண்ட் ராபர்ஸ் ஃபால் இன் டு அவர் ஹவுஸ், இட் மேக் எ சவுண்ட். குட் மார்னிங் டு எவ்ரிவன். திஸ் இஸ் எ டெஃப் ஆடியோ ப்ராஜெக்ட். இஃப் கேன் டெஃப் பீப்புள்ஸ் டுடே ஃபேஸஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் தட் ஒன்ஸ் ஆடியோ இஃப் டெஃப் பீப்புள் இஸ் நாட் ஆடியோ ஃபீலிங்ஸ் மியூசிக் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ டெஃப் பீப்புள் யூஸ் இட் ஆடியோ ப்ராஜெக்ட். இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் டெஃப் பீப்புள்ஸ். இட் இஸ் என்டர்டைன்மெண்ட் ஆஃப் டெஃப் பீப்புள்ஸ். இட்ஸ் நோ டேஞ்சரஸ் ஆஃப் electricity. It also save energy. How can it use it? It is used the motor, DC motor. It's various vibration on our teeth, on our lungs, on our teeth. Music automatically stored. இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுறது தான். நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி நம்மளுக்கு தெரியும், ஆனால் சில இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது வந்து கொசு விரட்டி இது வந்து நாங்கள் புதுசாக இன்வென்ஷன் பண்ணது. இது எதுக்குன்னா இந்த தும்பை இலையை எடுத்து அரைச்சி இந்த இதுக்குள்ளே போட்டு அந்த அதுக்குள்ளே இது பண்ணி அந்த இது ஸ்விட்சில் போட்டால் அது வந்து நல்ல இதுவாக இருக்கும். அந்த கொசெல்லாம் போயிடும். அப்புறம் இது வந்து துளசி. இது துளசி வந்து தொண்டை சளி போகும், இரும்பெல்லாம் போகும். இது வந்து கீழே இது சளி வீக்கம் இரும்பெல்லாம் போயிடும். இது வந்து வளரக்கீரை. இந்த வளரக்கீரை சாப்பிட்டா நிறையா வெமல் வரும். அப்புறம் ஜானகி கண்டினியூ பண்ணும். இது வந்து கட்டாள. இது நம்ம வீட்டிலே எல்லாருக்கிட்டையும் இருக்கும். புதினா அந்த மாதிரி அதெல்லாம் ஒதுக்காதீங்க, சாப்பிடுங்க. அதே மாதிரி இது இஞ்சிலாம் வந்து ஒதுக்கக்கூடாது. கீரை வந்து கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து முடக்கத்தங்கீரை. முடக்கு வாதம் அதெல்லாம் இருந்தால் போயிடும். குப்பை மீன். இது வந்து வீக்கத்துக்கு அந்த தைராய்டெலாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சரியாயிடும். அதேமாரி நுண்ணா இல்லை, இது தைராய்டு வீக்கம்லாம் இருந்தால் சரியாயிடும். I'm D. Jaranish. He is Sneha. We are coming from Lustra Sai Secondary School. It is a candle power. கேண்டில் பவர்லேருந்து கேண்டில் ரெண்டு கேண்டிலில் வந்து ரெண்டு ஆணி சொருவிக்கிட்டு இந்த மேக்னெட்டால் இதில் ரப் பண்ணோன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கிளிப்பு. இந்த எலக்ட்ரிக் கிளிப்லேருந்து கரண்ட் போவோம். இந்த இன்னொரு எண்டில் வந்து ரெண்டு எல்இடி பல்ப் சொருணும். ஒரு நிமிஷம் என்னென்ன பண்ணி சொல்கிறாங்க ஸ்னே. அந்த லைட் வைய இரு லைட் வைய. இப்போ இதில் வந்து இந்த மேக்னெட் இந்த ரெண்டு கேண்டிலையும் பேர்ன் பண்ணோன்னா இந்த லைட் எரியும். அது வந்து இந்த எலக்ட்ரிக் கிளிப்பால் வருது. இது வந்து ஹீட் எனர்ஜி கன்வெர்ட்ஸ் இன்டு லைட் எனர்ஜி. தேங்க்யூ சார். மை நேம் இஸ் ஆர் அருள்குமரன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பாகூர்.
மை ஸ்கூல் நேம் இஸ் ப்ளூ ஸ்டார் அயன் செகண்டரி ஸ்கூல். இந்த மை ப்ராஜெக்ட் இஸ் எனர்ஜி ரிசோர்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டில் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் பல இதுலேருந்து நம்ம கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படிலாம் அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது ஒரு மெத்தட். இப்போ வந்து நம்ம சூரிய ஒளி இருக்குது, சூரிய ஒளி வந்து டவர் மேலே பட்டால் டவர் வந்து கரண்ட் அப்சர்வ் பண்ணும். அது கரண்ட் அதுமாரி அப்சர்வ் பண்ணும் போது நம்ம அதை எடுத்துன்னு போய் வீட்டில் மெயின் பாக்ஸில் கொடுத்து ஹோல் சப்ளை கொடுத்தா வீட்டில் வந்து கரண்ட் எரியும். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் தெரு லைனே வருது அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டர் இருந்தால் ஜென்ரேட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கின்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இதை நம்ம வீட்டில் சப்ளை பண்ணால் வீடு ஃபுல்லாக கரண்ட் எரியும், நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லை நைட்டில். எஸ், ஹாப்பி மார்னிங். ப்ராஜெக்ட் நேம் வாஸ் டூத் ஃபேஸ் ஆஃப் கோகோ கோலா. We are drinking Coca-Cola is not good for health because we if we drink Coca-Cola means Coca-Cola is actually I'm Rajeshi who is going to explain about the real phase of Coca-Cola. Before we are drinking the Coca-Cola, we have to think about the Coca-Cola. We have to add milk before we are drinking and keep for 1 hour. After we are seeing we'll you make money. After 1 hour, if we are seeing the waters come up and the chemicals which they are adding for a taste, it will come down. So it should not drink Coca-Cola because it leads to liver cancer. If we drink Coca-Cola, in liver cancer, liver will be in pink color. It will change into white, light brown and black. So we should avoid Coca-Cola. Sometimes you can drink Coca-Cola. And then this is water candle. You should add 10% of water and you should add 1% of kerosene. And we should use lamination sheet for it and you should put a hole. And then we used to put candle wax in that. And then you should blow it and it will burn for till water contain is there. Thank you. வணக்கம். நான் வந்து ப்ளூ ஸ்டார் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன், அருமாத்துபுரம் இருந்து வரேன். என் பேர் வந்து மோனிகா. நான் படிக்கிறது வந்து 11th A1B இல் படிக்கிறேன். இவன் வந்து எஸ் நேஹா. இவன் வந்து 11th A1Bலேருந்து வரா. நாங்கள் வந்து டாபிக் வந்து ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட். இப்போ வந்து ஹெல்த்தி ஃபுட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மாதுளம்பழம் எடுத்துக்கணும்னா இதை கொஞ்சம் ஜூஸ் மாதிரி பண்ணி இதில் பால் ஊற்றி சாப்பிட்டாக்கா கேர்ள்ஸ் பீரியட் டைமில் வந்து இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கீரை வந்து கொஞ்சம் அயன் சத்து கொடுக்குது, பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி கொண்டக்கடலை முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டாக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பாக பிரெயின் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்து நிறைஞ்சது, பீட்ரூட் வந்து ரத்தம் உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு நல்லா இதுவாகும். ஊட்டி ஆப்பிள் வந்து இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. விட்டமின் ஏ வந்து இல்லைனாக்கா அது வந்து கன்சிடர் நைட் பிளைனஸ் அது ஒரு டிசீஸ் வந்து டிஃபென்சி ஆஃப் விட்டமின் ஏ இஸ் நைட் பிளைனஸ். அதனால் ஆப்பிள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அஜினாமோட்டோ பார்த்தீங்கன்னா அஜினாமோட்டோ வந்து சாப்பிட்றதுனால நம்ம நாக்கில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் இருக்கும், அது வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். அதனால் அஜினாமோட்டோ எடுத்துக்கூடாது. சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு எந்த விதமான ருசி புளிப்பு உப்பு எதுவுமே தெரியாது. அதுமாரி கொக்கோ கோலா எடுத்துக்கினீங்கன்னா கொக்கோ கோலா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வருது, கேன்சர் வருது. இப்போ வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என் பேர் ஸ்னேகா. ஐம் எக்ஸ்பிளைன் தி பாயிலிங் சிக்கன். இது வந்து நம்ம சாப்பிட்டா கேர்ள்ஸ் அண்ட் பீரியட்ஸில் கொழுப்பு சத்து அதிகமாகும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் காசு வச்சு செலவு பண்ணுறதோட நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றதே நல்லது. பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து கடையில் ரொம்ப டப்பாவில் வந்து கர்ட் வாங்குகிறோம், அந்த கர்ட் ஃபுல்லாக வெறும் பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறது. நம்ம வீட்டிலே போடலாம், மாட்டுப்பால் வாங்கி அதில் தயிர் போட்டு சாப்பிட்றது மேபி ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் அண்ட் குக்கரே இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதலை ஏற்படுத்தும். அவ்வளோதான். தேங்க்யூ. சரி.
குட் மார்னிங், மை நேம் இஸ் திவாகர். நாங்கள் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்லேருந்து வரோம். ஐம் கமிங் ஃப்ரம் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டெஃபண்டம்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. ஆனால் நம்மளால் எங்களை இந்த ப்ராஜெக்டால் முடிஞ்சது டெஃபண்டம்ஸ் காது கேட்காதவங்களை இருக்கிறவங்களுக்கு வந்து காது கேட்க வைக்கிறதுக்கு. இது வந்து காது கேட்க வைக்க முடியலனாலும் ஜஸ்ட் அவங்களால ஒரு பாட்டாச்சும் எங்களால் ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, இப்போ இந்த டெக்கில் இருந்து இப்போ ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வெளில வந்து இந்த டிசி மோட்டார் கனெக்ட் பண்ண, டிசி மோட்டார் வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், அந்த பாட்டை வந்து வைப்ரேஷனாக கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பல்லால் கிடைக்கும், காதுக்கு மூடிட்டு பல்லால் கிடைக்கும் போது இந்த நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே மைண்டுக்கு நம்ம போயிட்டு ஒரு பாட்டாக வந்து இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு பாட்டாக வந்து ரீமேக் பண்ணி நம்ம காதுக்கு அனுப்புவோம். இதுதான் வந்து நம்மளோட எங்களோட சின்ன ப்ராஜெக்ட். தேங்க்யூ. இது வந்து பெரிஸ்கோப். இது மூலமாக நம்ம வந்து கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற இதை வந்து பார்க்க முடியும். கடல் மட்டத்தில் மேலே என்னென்ன நகருது அதை வந்து பார்க்கலாம். இது வந்து என்ன, இது வந்து நம்ம சம்மரிலேருந்து மேலே பார்க்க இது உதவி செய்யும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். இது வந்து இப்போ அனிமேஷன் வந்து வரத்துக்கு முன்னாடி இது உதவி செஞ்சது. இதை வந்து சுற்றி பார்த்தா வந்து பல, இப்போ கிளி வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். இது மூலமாக வந்து பல வண்ணங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து இதுவும் இதே கான்செப்ட் தான், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து நம்ம இப்போ சுற்றி பார்த்தா நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன் தெரியும். அவ்வளோதான். இது பேர் வந்து விண்ட் ஜென்ரேட்டர். இது விண்ட்மில், அது வந்து விண்ட்மில் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இதனால் வந்து பவர் சேவ் ஆகிட்டு அதனால் வந்து தெரு லைட், ஸ்ட்ரீட் லைட்ஸ், வீட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ பப்ளிக் பிளேசஸ் இதெல்லாம் வந்து கரண்ட் சேவ் பண்ணலாம். இதனால் தமிழ்நாட்டில் வந்து கரண்ட் வந்து பச்சத்தை தடுக்கலாம். வெல்கம் டு மை ப்ராஜெக்ட். நான் என் ப்ராஜெக்ட் பேர் என்னதுன்னா, நான் வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் லைட் சிஸ்டம் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இப்படி கிட்ட வந்தோன்னா தான் லைட் ஆக்சிஸ் ஆகும், வெளியில் வந்துட்டோம்னா லைட் எதுவும் ஆகாது. இப்போ வந்துட்டு இதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பவர்ஸை நம்ம சீக்கிரமாக சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சில பேர் பாத்ரூம் போவாங்க, அப்போ வந்துட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் இப்படி போயிட்டு இப்படி வந்தோன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது மூலமா நிறைய எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ. அதுதான் என்னோடய ப்ராஜெக்ட். இப்போ ஏதாவது வண்டி வந்து இது மேலே ஏறும் போது பவர் கிடச்சி இங்கே வரும், அந்த பவரை வந்து நம்ம இதில் கூட சர்வ் பண்ணிக்கலாம் பவர் ஸ்டேஷனில். இது இந்த வண்டி வந்து இது இந்த இங்கே வந்து ஸ்பீட் ப்ரேக் வச்சுருவோம், அந்த டிசி மோட்டர் வழியாக இந்த கரண்ட் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்கு எங்கேயோ என்ன கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்பீட் பிரிட்ஜு மேலே வரக்குள்ளே ஸ்பீட் பிரேக் நாங்கள் ஒன்று வச்சுக்கிறோம். இது மேலே ஏறக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் ஏறு. இதனால் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியில் சேவ் பண்ணலாம் நம்ம கரண்ட்டை. இந்த டே இது வந்து வெதர் வெதை மிஷின். இதால் நம்ம மேன் பவரை கம்மி பண்ணலாம். இதை வச்சு நம்ம லேண்டில் எல்லாத்தையும் வெதை விதைக்கலாம். தேங்க். This is an solar motor bike. This works on the principle of solar induction. The apparatus that we use are solar panel, induction motor, a chain. The solar panel is convert the solar energy into electrical energy. This energy is converted by the step down transformer and charge the battery. The charged battery is boosted by the step up transformer and converted into charge, and this charge is given to the motor which is used to run the solar electric bike. விண்ணாற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. விண்ணாற்றிலிருந்து வீட்டுக்கு தெருவுக்கு அனைத்து இடங்களுக்கும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதனால் எல்லா இடத்துக்கும் மின்சாரம் பாய்கிறது. தஞ்சாவூரில் விண்ணாற்றல் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு அனைத்து இடங்களுக்கும் மின்சாரம் போகிறது. திஸ் இஸ் என்வரன்மெண்ட். இதுதான் இயற்கை சுவைகள். இந்த மாதிரி நம்ம செடி கொடி இந்த மாதிரி இருந்தால் எப்பயுமே நம்ம சுத்தமாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த செடி நான் நிறையா வச்சுக்கிறேன். இப்போ பொல்யூஷனால் இவங்க நம்ம ஓசானில் ஓட்ட போடுது. அதனால் ஓட்ட போடாத இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம 100 வருஷத்துக்கு வாழலாம்.
அதுக்கு நாங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி செடி நிறையா வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ விவசாயிக்கு வந்து விவசாயி வந்து தண்ணி வரணும்னா நம்ம கரண்ட்லேருந்து ஒரு கார் பேட்டரி அண்ட் ஒரு மோட்டர் அதுலேருந்து கரண்ட்லேருந்து பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணால் அதுலேருந்து தண்ணிலாம் போகும், தண்ணி போகும் வந்து நம்ம போகிறதால ஒரு கார் பேட்டரி ஒரு மோட்டர் அதெல்லாம் தான் பாஸ் பண்ணால் தண்ணி எல்லாமே போகும். 2 weeks கரண்ட் நின்றுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. அது செடி வந்து வீட்டு நம்ம சாதம் தான் சாப்பிட்றோம், அது நம்ம செத்து அது சாதத்தை செத்துப்படும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதனால் சிம்பிளாக முடியுதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். செஞ்சால் நம்ம விவசாயம் நல்லாயிருக்கும், நம்ம உலகமும் நல்லாயிருக்கும். உலகம் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்க முடியும். இப்போ ஓசலில் ஓட்டாத இருக்கோன்னா நம்ம பொல்யூஷன் சைக்கிள் யூஸ் பண்ணோம், சைக்கிள் எப்பயுமே யூஸ் பண்ணால் தான் சைக்கிள் நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சைக்கிள் ஓடனா நம்மளுக்கு சைக்கிள் ஓடனா காலுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வண்டி ஓடனா நம்ம சுகமாக போயிட்டு வர மாதிரி நினைக்கிறோம். நம்ம சுகமாக போயிட்டு வராத மாதிரி நினைக்கணும்னா நம்ம வண்டியில் போகணும், வண்டியில் தான் சைக்கிளில் போகணும். சைக்கிளில் போனால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இந்த சோலார் பிளேட்லேருந்து கரண்ட்லாம் இங்கே பாஸ் ஆகுறதுனால இந்த கரண்ட் இங்கே லைட் எரியுது. அப்புறம் இந்த லைட்லாம் பவரால் எரியுது. அப்புறம் இந்த வெளிச்சம் சன் இருக்குல்ல, அதனால் இந்த விண்மீன்லாம் எரியுது. விண்மீன்லாம் போகிறதுனால இதோ இந்த சைடில் இருக்கிற கரண்ட்லாம் எரியுது. இந்த வென் தி சன் ரே ஆன் தி சோலார் பிளேட், இட் சேவ் எனர்ஜி அண்ட் சப்ளை டு தி கரண்ட் ஃபார் ஸ்ட்ரீட் லைட், சிக்னல் லைட் ஹவுசஸ். தேங்க்யூ. This is windmill. We take air from energy. In energy, this is windmill. It is one rotate. Power all are save in this. See, this wire is going to the street lights. See, this is on. 1 minute. See, this is only in Tamil, this boy has tell. இது வந்து விண்மீல். இது இந்த இடத்துல விண்மீலோட கரண்ட்லாம் ஸ்டோர் ஆகுது. விண்மீலோட எனர்ஜியில் இந்த ஸ்ட்ரீட் லைட் ஆகும். விண்மீலோட அந்த கரண்ட்லாம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் வீட்டோட அந்த ஃபேன் லைட் அந்த எலக்ட்ரிக் பொருளுக்கும் யூஸ் ஆகுது. தேங்க்யூ. குட் மார்னிங், வெல்கம் டு மை ப்ராஜெக்ட் சோலார் எனர்ஜி டு லைட்ஸ். This project is used to solar energy is passed to lights, and this solar panel is used to city, and city is bright, and this solar this battery is passed to lights and lights is bright. Thank you. இது வந்து சோலார் பேனல். குட் மார்னிங், இது வந்து சோலார் பேனல். சோலார் பேனல் வந்து சன் வெளிச்சத்தினால இங்கே வந்து இப்போ இது சார்ஜர் ஏறுது. இப்போ சுவிட்ச போட்டால் இங்கே எல்லாத்துக்கும் லைட்ஸ் வருது. இங்கே சார்ஜர் ஏறின்னு சுவிட்ச போட்டால் இங்கே எல்லாத்துக்குமே பவர் வந்து லைட்ஸ் ஏறிடுது. தேங்க்யூ. குட் மார்னிங் சார், த ஒன் ஆஃப் த மேஜர் பொல்யூஷன் இன் அவர் வேர்ல்டு இன் வாட்டர் பொல்யூஷன். நவ் டேஸ் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் ஆர் மிக்ஸ்டு வித் ரிவர் சி water bodies etc. that affect the mineral wealth of the national sources in village areas. People use the river water for bathing, washing and etc. are the some place that affect their sources. The sources in Hormones area, some petroleum ships are damaged. The oil are mixed with water. They affect bird migration. குட் மார்னிங் சார், வேவ்ஸ் மோஷன் டிரான்ஸ்ஃபார்ம் எனர்ஜி ஃப்ரம் 1 point டு அனதர் பாயிண்ட், விச் மே ஆர் மே நாட் டிஸ்பிளேஸ் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் தட் இஸ் விச் லிட் ஆர் த அசோசியேட் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வேவ்ஸ், பீப்புள்ஸ் வாய்ஸ் ட்ராவல் இன் வேவ்ஸ், டெலிவிஷன் ப்ரோக்ராம் அண்டு ரீச் அவர் ஹோம் இன் த ஃப்ரம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், லைட் ரே அண்டு எக்ஸ்ரே travel in waves. These are electromagnetic waves. Thank you. Good morning. My aspirant name is the natural refrigerators. The natural refrigerator gives odor and freshness. We keep fruits and vegetables in natural refrigerator. It become cool. After 6 or 7 days, the fruits are not give any damage. Do not affect the ozone layer. So many natural disaster do not attack the world.
திஸ் இஸ் நாட் காஸ்ட்லியர் டு டூ, ஸோ ட்ரை டு டூ. தி ஆர்டிஃபிஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர் யூசஸ் ஆஃப்டர் தி வேஸ்டஸ் ஃபார் தி கரண்ட், இட் இஸ் இன்க்ரீஸ் கரண்ட் பில். நேச்சுரல் ரெஃப்ரிஜிரேட்டர் மே இன்வால்வ் த்ரீ ஸ்டேஜஸ் கால் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு டேக் ஒன் ட்ரே அண்ட் ஃபில் சம் சீஸ் அண்ட் டோன்ட் புட் வெரி ஹெவி சாலிட் டு தி ட்ரே. செகண்டரி ட்ரீட்மெண்ட் அண்ட் டேக் பாட் டு ஃபில் இன்சைட் தி வாட்டர் அண்ட் கீப் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் இன்சைட் தி பாட். டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் வி சேவ் தி current and we have natural fruits and vegetables. Thank you. The medicinal plant, we are going to tell about the Kira Nelly. It's the botanical name of Kira Nelly is Planthus neuri. You can observe these plants in a wet areas and paddy fields. It can cure cancer, skin diseases and blood content in our blood. Welcome and good morning. Now I am saying about the tulsi. Tulsi is the best medicinal plant and it will help us to avoid the diseases. And also it is the one of the best medicinal plant. அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும், 4 hours வந்து ஓசோன் கொடுக்கும். Thank you. நான் இப்போ ஆகாய தாமரை பற்றி பேச போகிறேன். ஆகாய தாமரையில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர அழுக்கு தண்ணியெலாம் குளத்தில் கலக்கிறதுனால அது வந்து என்னடி சொல்கிறது, குளத்தில் கலக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஆகாய தாமரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அந்த அழுக்கெல்லாம். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் பெருசாக வர்றதுனால அந்த குளம் ஃபுல்லாக பரவி அந்த வாட்டர் எல்லாம் காஞ்சி போயிடுது. அதனால அது உள்ளே இருக்கிற அனிமல்ஸ்க்கெலாம் ஆபத்து ஏற்படுது. ஆலமரத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஆலமரம் வந்து நிறையா இட் அப்சர்வ் மோர் வாட்டர் அண்ட் இட் கிவ்ஸ் மோர் ஆக்சிஜன் டு த என்விரான்மெண்ட். And I am going to tell about Willworm. It absorbs more water. It has 2% of hydroxide. It is called by Shiva Dharma by Hindus. Thank you. நீம் ட்ரீயை பற்றி சொல்ல போகிறோம். நீம் ட்ரீயில் நம்மளுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அந்த மாதிரி அதில் இருக்க அதிலேருந்து வர காற்றால் நம்மளுக்கு அதை நம்ம சுவாசித்தா நம்ம மனுஷங்க ரொம்ப நாள் வாழலாம்னு கூட சொல்கிறாங்க. அதில் இருக்க அந்த நீம் ட்ரீயோட ஃப்ளவரை நம்ம யூஸ் பண்ணால் அதை நம்ம ஃப்ளவரை சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் அந்த இலையை அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு தந்தால் வயிற்றில் இருக்க பூச்சி சாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த முதல்ல நிலத்தில் வந்து லேண்டில் வந்து இதை போட்டுட்டு அப்புறமேட்டா அதை விழுதுட்டு அப்புறமேட்டா அதில் என்ன பயிர் போகிறோமோ போட்டால் அந்த நிலத்தில் வந்து பயிர் நல்லா விளையும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் கருவேலை மரம் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து கருவேலை மரம் வந்து பயாலஜிக்கல் நேம் வந்து அக்கேஷியா நிலோட்டிகா. அது வந்து பயாலஜிக்கல் நேம். அது வந்து தண்ணி இல்லாத இடத்துல தான் வளரும். அது வந்து நிறைய தண்ணி எடுக்கும். 4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துட்டுனா 1 kg ஆஃப் பயோமாஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து அது ஈர்த்துக்கும். அண்டர் கிரவுண்ட் வாட்டரே இல்லைன்னா ஏரில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கும். அப்புறம் வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம வெட்டணும் சொல்லிக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லிக்கிறாங்க இந்த ட்ரீஸ் எல்லாம் வெட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாரி நாங்களும் வெட்டுவோம், நீங்களும் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. அதேமாரி நாங்களும் வெட்டுவோம், நீங்களும் வெட்டுங்க. விண்மில் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார் நேச்சர். விண்மில் கேன் கிவ் தி எலக்ட்ரிசிட்டி அப் டு 100 homes. இட் கேன் கிவ் அப் டு 5000 volts. It is eco-friendly because it gives electricity by using strong winds. But many electricity companies using coals to give electricity, so it pollutes nature. About windmills, windmills gives electricity by wind. When air blows, windmill's turbine will rotate a coil enclosed by strong magnets. When it rotates, it provides electricity. Thank you.
Happy morning. This is V. Charan from 7th A from Acharya School. This is, I have invented low-cost generator. Generally, we use the low-cost generator to convert electrical energy from mechanical energy. But in this project, we are going to convert this generator which converts mechanical energy into electrical energy. This advantages of this generator are it can be used in remote areas such as all the chill areas and etc. And it can it is very low cost to generate electricity compared to the solar panels. These are very less less cost, and the solar panel need more maintenance. The working principle of this project project is the very heavy object is suspended to the motor pulley, which is attached to the motor, and the LED light is behind the output of the motor. When the heavy object goes down and the motor moves anti-clockwisely, so the motor generates electricity and the LED bulbs starts to glow. You know why I'm using LED bulbs? Because it consumes less power of energy, it glows brightly, and it is in very low cost. The bigger the DC motor and gears and the motor pulley we use, the that much time we can generate electricity. The input of this project is only the household objects such as the water bottle, motor pulley and the motor. But the output is the world's largest, greatest electricity. Thank you. Good morning to everybody. My name is Jay Karthik and I am studying 8th standard, my KSPI secondary school, which is the electric motor and the electric bulb. Fan is the and the air container are the which used the throughout the office that ran 10 through the day. Solar panel which helpful to the cap down the cost. Solar panel are the ecosystem friendly to help is the warming the swimming pool at the help to the charge battery. அதாவது இது என்னன்னா இது 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 சோலார் பேனர். அது இதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜி பொட்டாலிக்கல் எனர்ஜி ரன் டு த பாசிட்டிவ் த மோட்டர் அப்சர்விங் சோலார் பேனர் அந்த கேன் பேட்ரி இஸ் ஏ தேங்க்யூ எவ்ரிபடி. இது நம்மளுக்கு யூஸ் பண்ணாலது நீ சொல்லு, நீதான் தமிழ்ல. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு இப்போ பில்டிங்கு ஒர்க்கு எதாவது பண்ணுறதுனா இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ நம்மளுக்கு சேஃப்டி டேங்க்கு அதெல்லாம் பண்ணுறதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் இது எதுனா பண்ணியிருக்கோன்னா வுட்டு வச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து செஞ்சதில் வந்து இன்ஜெக்ஷன் சிரஞ்சி ஊசி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், மண்ணை தூக்குற மாதிரியும் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட்டிங் வந்து சேஃப்டி மெத்தட்ஸ் டு ஹெல்த்தி லைஃப். மைக்ரோவேவில் சமைக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள்லாம் வச்சு சமைக்கிறதுனால நெகிழி பொருள்லாம் அதில் படும், உருகுச்சுன்னா அதில் பட்டு குழந்தைங்களும் அதை சாப்பிட்றாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும் போது வயிற்று வலி நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மென்டோ சாப்பிட்டு கோக் குடித்தா சைனைட் ஆகி கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா காதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். குர்குரையை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் நெகிழி பொருள் கலந்துக்கிறாங்க. வீட்டில் செய்கிற பொருளுக்கும் கடையில் விற்கிற ஸ்நாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை குர்குரேவை எரிய வச்சு பார்த்தா குர்குரே எரிஞ்சிரும், வீட்டில் செய்கிற பொருள் எரிஞ்சிட்டா அது எரியாது.
ஹெல்த் இஸ் வெல்த் என்ற தலைப்பில் சிகரெட்டோட கெடுதல்களை பற்றி சொல்ல போகிறேன். இது அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு இந்த இதை மூடி அடைச்சிட்டு சிகரெட்டை பற்ற வச்ச உடனேயே இதை எடுத்து விட்டோன்னா சிகரெட்டோடைய கெட்ட வாயுக்கள்லாம் இது உள்ளே போயிடும். போயிட்டக்கப்புறம் மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு யாராவது கீழே ஊற்றுனாங்கன்னா அது என்ன ஆகும், டிஷ்யூ பேப்பரில் அழுக்கெல்லாம் தங்கிடும், காற்றெல்லாம் வெளியில் போயிடும். அந்த டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம நுரையீரலில் இருக்கிற புற்றுநோய் உண்டாகிறதுக்கான காரணங்கள்லாம் உருவாக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இதை சுவாசிக்கிற மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி பல கெடுதல்கள்லாம் உண்டாக்குது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை சுவாசிக்கிற உயிரினங்களுக்கும் கெடுதல்களை உண்டாக்குது. என் பேர் வந்து அமரி ரோசி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். என் பேர் வந்து ஷப்னம், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இது வந்து ட்ராப் பை ட்ராப். இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ப்ரெஷர், ஒரு பாட்டிலில் வந்து கெரோசினும் ஒரு வாட்டரில் வந்து வாட்டரும் வச்சுருக்கணும். அதோட கேப்பில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டு அதை வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கெரோசின் மேலேயும் வாட்டரை கீழேயும் வச்சிட்ட பிறகு இந்த கெரோசின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துடும், வாட்டர்லாம் மேலே வரும், ட்ராப் பை ட்ராப்பாக வரும். இயற்கை குளிர்சாதன பெட்டி சார் சொல்லும், இயற்கை குளிர்சாதன பெட்டி சார், நம்ம இயற்கையோடு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது நேச்சுரலாக இது கிடைக்கிது. அதுமாரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் அதில் கலந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதில் படிஞ்சு அதில் சுற்றி வந்து அதில் படிஞ்சனால அதில் வந்து இது நேச்சுரலாக இது வருது சார். இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதோட இயற்கையோடு வந்து நம்ம வந்து அதை சுற்றி இதெல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி அதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சோம்னா இது வந்து இயற்கை குளிர்சாதனம். இயற்கையோடு வைக்கிறது இயற்கை குளிர்சாதனம். நம்ம வந்து கடையில் வாங்கி வைக்கிறதோட மின்சாரம் கெடுது, நம்ம வைக்கிற இடத்தெல்லாம் தவிர்த்து அதில் இருக்கிறது இதெல்லாம் வருது. அதனால் அந்த நீக்கணும், ஃப்ரிட்ஜை நீக்கிட்டு இயற்கையோடு வைக்கிறதுனால அது இயற்கை குளிர்சாதனம் பெட்டி சார். இது வந்து சொட்டு நீர் பாய்ச்சுதல். நம்ம வந்து இங்கே ஃபுல் ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இதில் ரெண்டு ஓட்டை போட்டு ரெண்டு பேனை சொருகிட்டு சேனல் போட்டு அப்புறம் தண்ணி சொட சொட தான் ஊற்றுது. ஆனால் இதை திறந்து விட்டு பார்த்தா அதிகமாக ஊற்ற ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் மோட்டார் அந்த சூச்சின்டர். என் பேர் வினோத்குமார், என் பக்கத்தில் நாங்கள் இந்திரா நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறோம். இதுதான் சன்லைட். இது திஸ் இஸ் சன்லைட் ஆஃப் இது ஏழு கலர் உள்ளது. அது சுத்தம் போது ஒரே வெள்ளையாக தெரிகிறது. டிசீஸ் ஆஃப் லைட். என் பேர் வினோ அருள்குமார். அவ்வளோதான். எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? நீயே பண்ண. ஹீட் எனர்ஜிலேருந்து லைட் எனர்ஜி எடுக்கணும் சார். இது எப்படின்னா, இது உள்ள தண்ணி இருக்குது, இது நல்லா கொதிச்சு இது வரையா வேப்பர் வரும்போது இது வந்து டெர்மோனோ, இது வரையா இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, இது வரையா வந்து கரண்ட் வரும்போது இந்த இடத்துல லைட் இது வெறும் வெதர் ஃப்ராக். இது வந்து ஏர் ப்ரெஷர் மூலமா ஒர்க் ஆகுது. இது வந்து ஏர் ப்ரெஷர் மூலமா ஒர்க் ஆகுது. இது மேலே ஒரு லேமினேஷன் ஷீட், கார்ட்போர்ட், அப்புறம் கார்ட்போர்டு லேடரில் செஞ்சுருக்கோம், அப்புறம் மெட்டல் டிஸ்க், அப்புறம் ஒரு ஸ்விங் பின், அப்புறம் ஒரு வுட்டன் பால் இல்லை கிளாஸ் பால் கூட எடுத்துக்கலாம். அதை வச்சிக்கின்னு ஏர் ப்ரெஷர் மூலமா ஹீட்டை எப்படி வெதர் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது செய்ய போகிறோம். எப்படின்னா, இது இப்போ எப்போ ஹீட்டான ஏர் படுதோ அப்போ வந்து இது வந்து உள்ளே சுருங்கும். உள்ளே சுருங்கும் போது இந்த நூல் வந்து இங்கே கிரிப்பு லூஸ் ஆகும். கிரிப்பு லூஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ஃப்ராக் வந்து அப்படியே மேலே வரும். மேலே வந்து ஃபைன் வெதர் காட்டும்.
இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது இது செய்யும். இதுவே கூலான ஏர் மேட் பண்ணுறதுனா இது வந்து அப்படியே உப்பும். உப்பிக்கும் போது இங்கே வந்து கிரிப்பு இன்னும் கொஞ்சம் டைட்டாகி இந்த பின்னு வந்து அப்படியே கீழே சுற்றும். பின்னு கீழே சுற்றும் போது அந்த ஃப்ராக் வந்து கீழே வெட்டில் வந்து நிற்கும். அந்த வெட்டில் வந்து நிற்கும் போது அது வந்து கோல்டான ஏர் காட்டுது. இப்போ வந்து வெதர் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை ரொம்ப கோல்டாகவும் இல்லை, அதனால் நடுவில் நிற்குது. அதாவது சேஞ்ச். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது வந்து வெதரை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது லோ வேல்யூவோடையும் கண்டுபிடிக்கலாம். ஆமாம், காசு செலவு பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுவும் அப்ராக்சிமேட்லி அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸாக்ட்லியாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒர்க் ஆகும். எப்பயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கோம், ஸ்விட்ச் இல்லை எதுவும் இல்லை. தேங்க்யூ. A material used to do the solid and magnet. My name is Aravindan. This boy name is my partner name is Gunasekaran. This material name is solid and magnetic switch. A material used to do the solid and magnet is switch, pipe, switch, solenoid, wire, crystal magnet, battery 12 volt. Producer, first we take the pipe and fit the solenoid magnet switch in the pipe, connect the wires and connect the wire in the belt switch, then connect the with 12 volt battery and connect crystal magnet to the pipe. This all the connect in the pipe switch with pin mold and battery also connect the wire. Used to attract the gaps or keychain. நம்ம பொருள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்காக பண்ணிக்காமப்பா நம்ம இவன். சரி, ஓகே, தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். மை மிஸ் ஆர் விக்னேஷ். நம்ம பேர் ஆர் விக்னேஷ். மதர் நேம் இஸ் டி தமிழ்செல்வி. மை ஃபாதர் நேம் இஸ் எம் அமணி. செக்ஷன் இஸ் 6th சி. நான் வந்து சயின்ஸ் எஜுகேஷன் செஞ்சேன். சயின்ஸ் எஜுகேஷன் பேர் வந்து என்வரான்மெண்ட்டு. அப்புறம் என்வரான்மெண்ட் பார்க் செஞ்சேன். அப்புறம் ஸ்கேன் பண்ணுற லைட் ஏரியம். அப்புறம் மரத்தில் வந்து மில்க் ஹவுஸ் செஞ்சிடறேன். அப்புறம் வந்து என் ஸ்கூல் பேர் வந்து கேஎஸ்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் கதிர்காமம் புதுச்சேரி. நாங்கள் இருக்கிற தெரு பேர் வேறு இளங்கோடி வீதி 24 4 ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இது வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர். இது வந்து எதில் ஒர்க் ஆகுதுன்னா செல்ஃபோனோட பேட்டரியிலேருந்து ஒர்க் ஆகுது. இதை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் இது வந்து விண்மில். இந்த விண்மில் வந்து உள்ள பேட்டரி இருக்குது, ப்ரொப்பல்லர்ஸ் இருக்குது, எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் மெட்டீரியல். இது வந்து நியூ மாதிரி தெரியும், ஆனால் நாங்கள் லெதர் கோட் பெயிண்டட்னால தான் அந்த மாதிரி தெரியுது. உள்ள பேட்டரிஸ் இருக்குது, அந்த திக் பேட்டரிஸ் ஆன் பண்ணும்போது 9 volt பேட்டரிஸ். இது வந்து காற்று நல்லா வரும். அப்புறம் 360 degree டேர்ன் ஆகிடும். அண்ட் இட் இஸ் அ ட்ரே அண்ட் வி ஹவ் பெயிண்டட் இட் டு ஷோ இட் ஆஸ் நியூ. அண்ட் திஸ் அ ஜங்க் யார்ட் அண்ட் திஸ் அ டிஸ்க் சஸ்பெண்டர். அண்ட் இது இந்த ஜங்க் யார்ட் வந்து ஐ மீன் அவர் ட்ரான்ஸ்லேட்டிங். This one is a cardboard box. When you suspend this, this will open. The tray will be opening. See, when you turn it, see, it will like coming back. Yeah, it's the same. Yeah, that's all. That's all. நான் படித்திருந்துச்சு நவதுகா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்னோட நேம் வந்து கே விஷால். இவனோட நேம் வந்து இ பிரியதர்ஷன். நாங்கள் செஞ்சது வந்து சேவ் த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அலாரம். இப்போ இது வந்து இண்டிகேட் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக வாட்டர்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களே,
இப்போ தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தண்ணி ரொம்ப வரையும். அதனால் இந்த ரெண்டு ஒயர் கனெக்டேட் பண்ணிடணும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு இந்த ஒயர் கனெக்டேட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப வரையும்போது தண்ணி ரொம்ப போது அதில் அலாரம் அடிக்கும். ஊற்றுற தண்ணி அது ஊற்றுற அதில் அடிக்கும்போது அதில் டச் ஆனவுடனே அலாரம் அடிக்கும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் மோட்ரு. இது அடிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். இதனால் நம்ம வாட்டர் வந்து சேர்க்கும். சோலார் பேனல்லேருந்து பேட்ரிக்கு சார்ஜ் போவோம். அதுலேருந்து ஒயர் லைட் எரியும். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்தால் நாக்கில் வச்சா லைட் எரியும். அதே தான் சோலார் பேனல்லேருந்து பேசுகிறா நம்ம ரெண்டு பேர். சோலார் பேனல்லேருந்து பேட்ரிக்கு சார்ஜர் போவோம். சார்ஜர்லேருந்து லைட் எரியும். அதுலேருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் எடுத்தால் ஒயர் கனெக்ஷன் எடுத்து நாக்கில் வச்சா லைட் எரியும். ஐ எம் குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஐ எம் ஸ்டடிங் இன் ஸ்ரீ நவதுர்கா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அட் திருவண்டார் கோயில். ஐ எம் டூயிங் த ப்ராஜெக்ட் இஸ் த எலக்ட்ரிக் வெல் திஸ் யூஸிங் டு த வில்லேஜ் பீப்புள்ஸ். இட் யூஸ் டு த வில்லேஜ் பீப்புள்ஸ். ஹவு லைக் இட் யூஸ் மீஸ் டேக் அண்ட் புட் த சுவிட்ச் த வாட்டர் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கம் அண்ட் கிவ் த நெஸ்ட் த வெரி மச் ஆஃப் யூஸ்ஃபுல் டு த வில்லேஜ் பீப்புள்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஐ எம் ஸ்டடிங் இன் ஸ்ரீ நவதுர்கா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மை நேம் இஸ் கே கிருத்திகராஜ். மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் ஆட்டோமேட்டிக் டோர் அண்ட் ஃபயர் அலாரம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த ஃபயர் அலாரம் இது பேர் வந்து இதில் வந்து ஃபயர் பட்டோடனே அலாரம் இதில் இப்போ ஃபயர் பட்டோடனே அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து சுவிட்ச் போட்டோடனே இந்த மோட்ரு வழியாக இது தூக்கும். அதனால வந்து இப்போ இது ஃபேக்ட்ரி வந்து இந்த ஃபேக்ட்ரி உள்ளார எல்லோரும் இருக்கும் போது இந்த ஃபேக்ட்ரி உள்ளார எல்லாம் இருக்கும் போது அலாரம் அடித்தோடனே டோர் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். தேங்க்ஸ். இது வந்து சோலார் காரு. இது வந்து நம்ம சன்லைட் பார்த்தோன்னே எரியும். இது வந்து ஆன் பண்ணணும். இதில் சோலார் லைட் பார்த்தோன்னே ஆன் ஆகும். ஒர்க் ஆகின்னு இருக்கும். இது வந்து நம்ம சோலார் காரு. இது வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளாம் வந்து பெட்ரோல் போடுற டீசல்லாம் போடுறோம். அதனால் வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா நம்ம இந்தமாரி செஞ்சிடலாம். பெட்ரோல் டீசல்னால நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், அந்த புகையால் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம், ஏர் பொல்யூஷன்லாம் உருவாகும். அந்த உருவாகக்கூடாதுன்னா நம்மளுக்கு மழை வரக்கூடாதுன்னா இந்தமாரி செஞ்சிட்டுனா நம்மளுக்கு எதுவும் ஆகாது. தேங்க்யூ. இப்போ கரண்ட்டு நின்றுச்சுன்னா வீட்டுக்கு லைட் ப்ரொடியூஸ் இது கிராவிட்டி ஜெனரேட்டர். இதை இப்போ சுத்தறது மூலமா இந்த இடத்துல லைட் எரியும். இந்த இடத்துல லைட் எரியது மூலமா நம்ம பேட்டரியில் பவர் ஏற்றிக்கலாம். பவர் ஏற்றிக்கின்னு கரண்ட் ஜெனரேட்டர். இப்போ இதை சுத்தறது மூலமா அங்கே கரண்ட் வரும். இந்த கரண்ட் வரது மூலமா அங்கே லைட் எரியும். லைட் எரிஞ்சு இந்த வீட்டுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம கரண்ட் நின்னோடனே பேட்டரியில் இந்த பவரை ஏற்றி கரண்ட் போட்டுக்கலாம். லைட்டெல்லாம் எரியும், ஒழுங்காக எரியும். திஸ் இஸ் மஸ்கிரோ ரெஃபரன்ஸ். திஸ் லைட் இஸ் ப்ளோயிங் பிளாங்க் ப்ளோயிங் இன் த பாக்ஸ். லீவ்ஸ் ஆர் ட்ரையிங். The holes going to smell on the outside mosquito will be dead. Neva, I use windmill to produce the electrical city for zoo for factory. When the air blow to rotate the windmill and connected to the DC motor and electrical city produce the electrical city for factory.
அண்ட் வெல்கம் டு அவர் ப்ராஜெக்ட். வெல்கம் டு குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் ப்ராஜெக்ட். திஸ் இஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். வென் வாட்டர் இஸ் வாட்டர் இஸ் இன் ஸ்டோரேஜ் டேங்க் இட்ஸ் ஃபுல். த லைட் வில் க்ளோ அண்ட் த பசர் இஸ் ஸ்டார்ட் சவுண்ட் பீப் சவுண்டு. இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா இந்த தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா தானாகவே நம்மளுக்கு தெரியாத போது தானாகவே லைட்டும் பசர் சவுண்டும் கேட்கும். இப்போ நம்ம வெளியே போயிட்டோம்னா இல்லாத போது கேட்டுச்சுன்னா நம்ம அந்த சவுண்டு கேட்டோன்னே போய் நிறுத்திடணும். இது வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றுனா இப்போ லைட் எரியும், சவுண்டு கேட்குது லைட். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் போட். எலக்ட்ரிக்கல் போட் வந்து மெக்கானிக்கல் வழியாக கன்வெர்ட்டட் ஆகி கைனடிக் எனர்ஜி வழியாக எரியும். அதனால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ வந்து இந்த போட்டோட யூஸ் என்னன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். மக்களை இதில் வந்து கேரி பண்ணால் அவங்க சேஃப்டியாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் வி டேக் ஏ லெமன், ஃபர்ஸ்ட் வி டேக் ஏ டெஸ்ட் டியூப் அண்ட் புட் ஏ லெமன். ஃபர்ஸ்ட் புட் ஏ லெமன், புட் 4 or 3 ட்ராப்ஸ் புட் ஏ லெமன். அண்ட் புட் ஏ வாட்டர். புட் த சம் ஆஃப் வாட்டர் அண்ட் புட் த ஹைபிஸ்கஸ் ஃப்ளோர். புட் மீன்ஸ் த கலர் வில் பி டிஃப்ரெண்ட், த கலர் வில் பி கம் பிங்க் கலர். This is water overflow alarm. This is tank. The tank is refilling of your water. Water is increasing the tank. The alarm is ringing. We want to save the water with small electronics. Save the water with small electronics. இப்போ நம்ம வந்து இந்த இந்த விண்மில் ஓடும்போது தான் இந்த லைட் எரியும். அதேமாதிரி இந்த விண்மில் நின்று போச்சுன்னா இந்த லைட்டும் நின்று போயிடும். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். பேசலாமா சார்? ஒரே நிமிஷம் பாய், ரக்க எடுப்பாய். இப்போ வந்து நம்ம இந்த விண்மில் சுற்றும்போது லைட் எரியும். அதேமாரி இந்த விண்மில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த லைட்டும் ஆஃப் ஆகிடும். இதுதான் எங்களோட சேவிங் பவர் ஆஃப் த விண்மில் டு தி லைட். ஹாப்பி மார்னிங் சார், மை ஃப்ரெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கன்வர்ஷன் ஆஃப் சுகர். டூ யூ நோ இன் அவர் மவுத் ஹேவிங் சுகர் கண்டென்ட்? மை ஃப்ரெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கன்வர்ஷன் ஆஃப் சுகர். இன் த ஃபர்ஸ்ட் ஏ டியூப் புட் சம் பாயில்டு ரைஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வாட்டர் கொஞ்சம் போர் பண்ணிவிட்டு சாலிட் அயோடியன் சொல்யூஷன் கொஞ்சம் போர் பண்ணால் ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பி பாட் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ரைஸ் ஸ்டீவ் பண்ணிவிட்டு போட்டால் அந்த அயோடின் சொல்யூஷன் ஊற்றுனா ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம வாயில் வந்து சுகர் கன்சென்ட் இருக்கிறதுனால அது சேஞ்ச் ஆகாது. தேங்க்யூ. இட் இஸ் ஏ இண்டிகேட்டிங் மிஷின். If in plant there is a dry sand means this indicate machine will indicate and we go on for the water. This is used for botanical garden, agricultural farm, in our house or industries. இது வந்து வந்து ஏர் ராக்கெட். இது வந்து பைலட்டுக்கெலாம் இது உதவியாக இருக்கும். இப்போ வந்து ஏரோப்ளைன் வந்து இப்போ பேர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து அந்த ஏர்போர்ட்லாம் அந்த பிளெயினில் இருக்க பீப்புளுக்கெலாம் இதை கொடுத்தா நல்லா உதவியாக இருக்கும். இது வந்து இதையே இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்கும்.
நன்றி. வெல்கம் டு சயின்ஸ் எக்ஸிபிஷன். நாங்கள் வந்து பாய்தாசன் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். என் பேர் வந்து மணிகண்டன். இந்த பம்படியில் இவன் பேர் வந்து சிம்ஜோ. நான் இப்போ நாங்கள் செய்யறது வந்து ஏர் அண்ட் ப்ரெஷர். இந்த ஏர் அண்ட் ப்ரெஷர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஃப்ளைட்டில் போகும்போது ஃபயர் ஆகிடும். அந்த ஃபயர் ஆகிறது நம்மளுக்கு வந்து இது அப்படிக்காட்டி இது வந்து ஏர் ப்ரெஷர் வந்து இப்போ வந்து எப்படின்னா கீழே விடும்போது வந்து கீழே விடும்போது வந்து இது தடுத்துரும். நம்ம இது இங்கே பின்னால் இங்கே மாட்டிக்கின்னு அதை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். அதை அங்கே காமிப்பாங்க, கேமரா காமிப்பாங்க பாருங்கள். நாங்கள் வந்து ஸ்ரீ நவதுர்கா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். என் பேர் பருதி. என் பேர் ஆர் ரிஷிகேஷ். எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து சோலார் யூபிஎஸ். சோலார் யூபிஎஸ் என்னென்னா நாங்கள் வந்து சன் மூலயமா சோர்ஸ் பண்ணுற லைட், சன் மூலயமா வரக்கூடிய லைட் வந்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் வந்து சோலார் பேனல்லேருந்து பட்டு சோலார் பேனல் கன்வெர்ட் பண்ணோம் எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து யூபிஎஸ்க்கு வரும். யூபிஎஸ் மூலயமா ஸ்டோர் பண்ணி நம்ம கரண்ட் போகிற நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணும் போது இங்கே அது காமிக்கும், சிக்னல் காமிக்கும், சார்ஜ் ஆகிற சிக்னல் காமிக்கும். நம்மளுக்கு நம்ம கரண்ட் தமிழ்நாட்டுக்கே தேவைப்படுற கரண்ட் தான் இப்போ பிரச்சனையே. அது இப்போ நம்ம இது யூஸ் பண்ணால் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ஜே கலைச்செல்வன். என் பார்ட்னர் பேர் ஜே திவ்யா பிரசாந்த். எங்கள் டாபிக் வந்து சோலார் பைசைக்கிள். நாங்கள் அந்த பைசைக்கிள் இந்த பைசைக்கிளை நாங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிறோன்னா சோலார், ரெண்டு சோலார் பேனல், ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேன், அப்புறம் வந்து ஒரு டைனமோ அந்த சைக்கிள். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பேட்டரியில் சோலார் பேனல்லேருந்து வர பவரை பேட்டரியில் சார்ஜ் பண்ணிக்கிறோம். எப்போ வேணால் நம்ம இந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜரை நம்ம மோட்டர் கொடுத்து நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நைட் டைமில் கரண்ட் இருக்காது, சோலார் பேனல் ஒர்க் ஆகாது நைட்டில் வெளிச்சம் இல்லாமல். அப்போ இந்த பேட்டரியில் இருக்கிற கரண்ட் வழியாக நம்ம இதுவே வண்டியில் போனால் பொல்யூஷன் ஆகும். அதுலேருந்து ஏர் வந்து அதுலேருந்து பொல்யூஷன் ஆகி நிறைய நோயெல்லாம் வருது. இது யூஸ் பண்ணால் எந்த நோயும் வராது. இதுவே ஹேண்டிகேப்ட்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னா கால் கை இல்லாதவங்க ஓட்டினா ஓட்டலாம். ஒரு தடவை இதை இப்படி பெடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பஸ் ஆட்டோ இருக்கும், அது அமுக்கு அமுக்கு ஸ்பீடு ஏறிக்கினே இருக்கும். இப்போ நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்போ இந்த டிசி ஃபேன் ஸ்பீடாக போகும்போது காற்றுல சுற்றி சார்ஜ் ஏற்றிக்கலாம். எப்போ வேணால் நம்ம வேணாம். இப்போ வீட்லேயும் கரண்ட் இல்லை, இதுலேருந்து சார்ஜ் ஏற்றி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓசோன் லேயரில் நிறைய டேமேஜஸ் ஆகுது ஏர் பொல்யூஷனால். இதை யூஸ் பண்ணால் நம்ம எர்த்துக்கும் நம்ம ஓசோன் லேயருக்கும் எந்த இதுவும் ஆகாது. அவ்வளோதான். அருமில்லாமண்ணா. இது வந்து சீ வாட்டர் கலெக்டிங் டேங்க். இதை பம்ப் பண்ண பம்ப் பண்ண இந்த குழாயின் வழியாக இந்த ஹீட்டிங் டேங்குக்கு அனுப்பப்பட்டு இது இந்த கிளாஸ் டாப்பில் சூரிய ஒளி நேராக படும்போது அது ஊடுருவி சென்று கடல் நிற வெப்பப்படுது. அது வெப்பப்படுத்தும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து சூரிய வெப்பத்தை ஒரே இடத்துல குவிக்கும் பொழுதும் இந்த எதிரொலிங்க நாடி சூரிய வெப்பத்தை எதிரொலிக்கும் பொழுதும் இந்த சூரியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு இந்த பேட்டரியில் சார்ஜ் பண்ணி இந்த டிசி வாட்டர் ஹீட்டர் மூலமாக இந்த பல மடங்கு வெப்பப்படுத்தும் மூலமாக கடல் நீர் விரைவில் ஆவியாகுது. அந்த ஆவியான நீராவி இந்த கிளாஸ் டாப்பில் படர்ந்து மையத்தை நோக்கி பாய்ஞ்சி அது ஃப்ரெஷ் வாட்டர் கலெக்டிங் டேங்கில் சேகரிக்கப்படுது. சேகரிக்கப்பட்டது இந்த கீழே இருக்கும் இந்த டேங்கில் சேகரிக்கப்படுது. இது முழுக்க முழுக்க குடிநீர். இதுதான் கடல் நீர குடிநீர மாதிரி திட்டம் பயன்கள். இதன் பயன்கள் பார்த்தோன்னா கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு குறைந்த செலவில் இது கடல் நீரை குடிநீராக மாற்றலாம். இந்த சிஸ்டத்திற்கு சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இது மக்களுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 10 ஆண்டு காலத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட போகிறது. அதற்கு முன்னாகவே நாங்கள் இந்த திட்டத்தை மாநிலத்துக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டோம். அதனால் இந்த திட்டத்தை செய்யும்படி இன்னும் 10 ஆண்டு காலத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்று கூறுகிறோம்.